கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த அநேக வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி பலப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 ஒரு விசை வாசித்து நாம் தியானிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிலதெல்பிய சபையோடு பேசுகிற பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை வாசித்துள்ளோம். என கருமையான தேவச்சனமே, பிலதெல்பியா சபையானது பாடுகள் மத்தியில் காணப்படுகிறது. இருப்பினும் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு சபையாக இந்த பிலதெல்பிய சபை காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் அந்த சபைக்கு பேசுகிற பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறதை நான் வாசிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது சில நேரங்களிலே நமக்கு இப்படி தோன்றலாம், என்னையா பாடுகள் மத்தியிலும் நிந்தனைகள் மத்தியிலும் நான் இருக்கிறேன், எனக்கேது கிரீடம் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சிந்தனை எழலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, யோவான் சுவிசேஷம் 19:2 நாம் வாசிக்கிற பொழுது, போர் சேவகர்கள் முள்ளினாலே ஒரு முடியை சூட்டி இயேசுவின் சிரசில் வைத்தார்களாம். அது மாத்திரமல்லாமல் அந்த முள்முடியை இயேசுவின் தலையில் வைத்து கோலால் ஓங்கி அடித்தார்களாம். என கண்பார்ந்த தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்ட முள்முடியினாலே நமக்கு அநேகமான மகுடங்களை, கிரீடங்களை தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் கிரீடம் தரித்து பிதாவோடு தேவராஜ்யத்தில் அகப்பட வேண்டிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக முள்முடியை சுமந்து கொண்டார், முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட அந்த முள்முடியினாலே தேவன் நமக்காக அநேகமான மகுடங்களை, அநேகமான கிரீடங்களை ஆயத்தம் செய்திருக்கிறார். அந்த திருச்சபைக்காகவும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆவிக்குரிய சபைகளுக்காகவும் தேவன் ஆயத்தம் செய்த அந்த மகுடங்களை, அந்த கிரீடங்களை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நான் வரும் அளவும் அதனை ஜாக்கிரதையாக பற்றி கொண்டு இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாகவே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, உங்களுக்காக எனக்காக தேவன் ஆயத்தம் செய்த கிரீடங்கள் என்ன தெரியுமா? கொரிந்தியர் 9:25 நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பவுல் இப்படி எழுதுகிறான். சந்தேகத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது பந்தயத்தில் போராடுகிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறானா, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கத்தோடு காணப்படுகிறான். என் பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிற பொழுது அவர்கள் எதற்காக இச்சை அடக்கத்தோடு காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காகவா? ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, தேவன் நமக்காக ஆயத்தம் செய்த அழிவில்லாத அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவாறு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமா? இச்சை அடக்கத்தோடு காணப்படணும். என் பிரியமானவர்களே, அது கண்களின் இச்சையாய் இருக்கலாம்,
மாம்சத்தின் இச்சையாய் இருக்கலாம், வாலிபத்தின் இச்சையாய் இருக்கலாம், உலகத்தின் இச்சையாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. எந்த விதமான ஒரு லஸ்ட் என்பது உங்களிலே கிரியை செய்யாதபடிக்கு இச்சை அடக்கத்தோடு காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அழிவில்லாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாம். அது மாத்திரமல்ல, பவுல் திமோத்திக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் 4:7-8 இரண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே மற்றொரு கிரீடத்தை குறித்து பவுல் திமோத்திக்கு எழுதுகிறார். என் பிரியமானவர்களை, ஒரு விசை அதை வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நான் பார்க்கிற பொழுது திமோத்திக்கு மூன்று காரியங்களை பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கு நீதியின் கிரீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, அந்த நீதியின் கிரீடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பவுல் சொல்லுகிறார், மூன்று காரியங்களை சிறப்பாக முடித்து விட்டேன். என்ன காரியங்களாம்? நல்ல போராட்டத்தை போராடினேன். உண்மையாகவே நல்ல போராட்டத்தை போராடினவனாக ஆகாயத்தை அடிக்கிறவனைப் போல் அல்லாமல் சரீரத்தை அடக்கி ஆவியானவருக்கு கீழ்ப்படித்து இந்த சரீரத்தில் மாசில்லாதபடிக்கு தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினான். இரண்டாவது சொன்ன வார்த்தை, என் ஓட்டத்தை முடித்தேன். என் அருமை தேவச்சனமே, இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேகர் ஓடுகிறதை போல் ஒரு ஓட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஓட்டத்தை யார் முடித்திருக்கிறார்கள்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான தேவச்சனமே, பவுல் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை முடித்தேன். இன்றைக்கு ஒரு சிலர் என்னோடு பேசுகிற பொழுது இப்படி கேட்பதுண்டு, ஐயா, இந்த ஊழியத்தின் பாதையிலே எங்களால் தொடர்ந்து போக முடியல, அநேகமான பாடுகள், இன்னல்கள், தொந்தரவுகள் காணப்படுகிறது. உண்மையாகவே அநேகர் தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் காலம், கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பாதையை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் பவுலை நாம் பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதை விட்டு விலகாமல் ஓட்டத்தை முடித்தாராம். பவுலிடம் கேட்டேன், ஐயா, நீங்கள் எப்படி உம்முடைய ஓட்டத்தை முடித்தீர்கள் என்று. அதற்கு அருமையான தேவ மனிதன் சொன்னான், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதனை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடினேன். ஹல்லேலூயா சொல்வோமா? என் பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதனை முடிக்கிறவருமாகிய கர்த்தரையை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். உலகத்தாரையும் மற்ற காரியங்களையும் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பின்னிட்டு போய்விடுவீர்கள். எனவே பவுலுடைய ஓட்ட பந்தயம் முடிக்க என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, ஒரு பொழுதும் தேவனை விட்டு திரும்பாதபடிக்கு அவருடைய கண்களை கர்த்தரின் மேல் வைத்து விட்டான். This is why, my beloved in Christ, if you set your eyes upon the Lord Almighty, surely you will be succeeded. நீங்களும் உங்களுடைய ஓட்டத்தை முடிக்கலாம். மூன்றாவதாக தேவ மனிதன் சொல்லுகிற பொழுது, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த மனிதன் ஓடினாலும் போராடினாலும் எதற்காக தெரியுமா? விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக போராட்டம் போராடினான், விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக ஓட்டத்தை எடுத்தார். என கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, விசுவாசத்தோடு
காணப்படுகிறீர்களா? எக்கால சத்தம் துடிக்கிற பொழுது என்னோடு கூட அவருடைய ரெக்கைகள் கீழ் காணப்படத்தக்கதாக பூரண விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டா? யார் ஒருவன் நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்கிறானோ அவனுக்கு நீதியின் கிரீடம் உண்டாம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லுகிற பொழுது பவுல் சொல்லுகிறார், அவர் பிரசன்னமாகுதலை யாரெல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீதியுள்ள நியாயாதிபதி வெளிப்படும் அந்நாளிலே அக்கிரீடத்தை கொடுக்கிறாரார். எஸ், இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் த கிரவுன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட், அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல போராட்டம் போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக பரிபூர்ணமாய் ஆயத்தப்பட்டு எதிர்நோக்கி காத்துக்கொள்ள வேண்டும். தெசலோனிக்கேயர் முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு மற்றொரு கிரீடத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, இங்கு நாம் வாசித்த வேத பகுதியில் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை குறித்து அறிவித்து சுவிசேஷம் பிரசங்கித்த பொழுது அந்த சுவிசேஷத்தின் வாயிலாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் வந்தார்களோ அவர்களை நோக்கி அவர்களோடு பேசுகிற பொழுது அருமையான காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும் நாளிலே எங்களுடைய ஆனந்தம், எங்களுடைய மகிழ்ச்சி என்ன? மகிழ்ச்சியின் கிரீடம் என்ன? அவர் வெளிப்படும் நாளிலே அவருக்கு முன்பாக நீங்கள் அல்லவோ என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமை தேவச்சனமே, எத்தனை ஆத்துமாக்களை பவுல் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தம் செய்து சம்பாதித்திருந்தானோ அந்த ஆத்துமாக்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் வெளிப்படும் அந்த நாளிலே அவருடைய சன்னிதானத்திலே எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் நீங்கள் அல்லவோ. அப்படி என்றால் ஒரு ஆத்துமாவை தேவனுக்கென்று சம்பாதிக்கிற பொழுது, அதாவது ஒரு ஆத்துமாவை பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்குள்ளாக வழிநடத்துகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவரை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தினால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படுமா? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறோமோ அத்தனை அருமையான கிரீடங்கள் கொடுக்கப்படுமாம். என் பிரியமான தேவச்சனமே, உண்மையாகவே டிஎல் மோடி அவர்களை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே தேவ ராஜ்யத்திற்கென்று 1 கோடி ஆத்துமாக்களை சம்பாதித்தாராம். உண்மையாகவே எத்தனை வைராக்கியம், எத்தனை அற்புதமான ஊழியம் செய்திருக்கலாம் எண்ணி பாருங்கள். 1 கோடி ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று சம்பாதித்திருப்பார் என்று சொன்னால் உண்மையான தேவனுக்கு ஏற்ற ஊழியக்காரன். உண்மையாகவே இன்றைக்கு ஊழியம் செய்கிற, ஊழியத்தின் பெயரிலே ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களா அல்லது பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது பவுல் தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளோடு பேசுகிற பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படும் அந்த நாளிலே அவருடைய சந்நிதியிலே எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் நீங்கள் அல்லவோ என்று சொல்லுகிற பொழுது எத்தனை ஆத்துமாக்களை தேவ மனிதனாகிய பவுல் ஆயத்தம் செய்திருப்பார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கொரிந்தியர் முதலாம் நிருபம் 9:25-27 உள்ள வசனங்களில் பார்க்கிற பொழுது அங்கு இச்சை அடக்கமுள்ள ஒரு மனுஷனுக்கு அழிவில்லாத கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு எழுதிய 2:4-7 பார்க்கிற பொழுது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது.
மூன்றாவதாக, யார் ஒருவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சுமந்து கொண்ட அந்த முள் கிரீடத்தினாலே இத்தனை கிரீடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கிரீடங்களை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் வருமளவும் உனக்குள்ளதை கட்டியாக சாக்கிரதையாக பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் சொன்னார். அவர் எப்படி வருகிறாராம்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே எந்த காரியத்தை கொண்டு நீர் எந்த கிரீடத்தை அடைந்திருக்கிறாயோ சாசின் கையில் பறிக்கொடுக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு மலவும் அதனை கட்டியாக பற்றி கொண்டிருப்பாயா? அப்படி நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் எக்கால சத்தம் துணிக்கிற பொழுது நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட அவருடைய ரெக்கைகள் கீழ் காணப்படலாம். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்த அந்த கிரீடங்கள் நீங்கள் தரித்தவராய் தேவ ராஜ்யத்தில் காணப்படும்படி உங்களை நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.